உதவி உதஸ்தானியரவர்கள் இங்கு வந்து வலிகாமம் வடக்குக்கு வந்து வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற குழுவினரை சந்தித்திருக்கின்றார். தற்போது உயர் பாதுகாப்பு வலயம் இருக்கின்ற 6360 ஏக்கரில் இருந்து 3000 விடுவிக்கப்பட்ட மிச்சம் 3360 ஏக்கர்களையும் எவ்வாறு விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை என்ன இருக்கின்றது? அந்த விடுவிக்கப்பட வேண்டிய இதில் இருந்து ஏர்போர்ட் போக மிகுதி இப்பொழுது புதிய விடயமாக இராணுவத்தினருக்காக நில அளவை செய்வதற்காக பிரதேச செயலாளருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பாகவும் மக்கள் பிரசித்திருந்தார்கள். நாங்கள் 32 வருடங்களாக இடம்பெயர்ந்துள்ளமையில் இன்னும் சொந்த இடத்தில் திரும்புவோம் என எதிர்பார்த்திருந்த நேரத்தில் இந்த இவ்வாறான கடிதம் ஒன்று வந்திருப்பது எங்கள் மக்களை மீள வேதனைக்குள்ளாகி இருக்கின்றது. தற்பொழுது நலன்புரி நிலையங்களிலேயும் நண்பர்களின் வாழ்கிறவர்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும், ஆகவே அவங்க தங்களுடைய விவசாய இல்லங்களில் இராணுவம் விவசாயம் செய்கின்றது போன்ற விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அவரும் தாண்டி 2 மாதத்துக்கு முன்னர் தான் கொழம்பிலிருந்து வருகிற கொழம்புக்கு வருகிறது வந்து அது முன்னர் இப்போ 2 மாதத்துக்கு இன்று தான் முதன் முதலாக நான் வெளி கொழும்பை விட்டு வெளியில் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக தெளிவாக கேட்டறிந்திருக்கின்றேன். இதன் ஊடாக நான் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு இந்த மக்களுடைய மீள்வெட்டுவதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என கூறியிருந்தார்.